சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். சோபான தர்சக குரு மதுராந்தகீய சோபாய சந்ததிம பாஸ்யதி பாதி சிஷ்யானே சோபாயன பிரணம வீர ரகுத்வஹாரியம் சோபாய தாம் பஜ சகே நிருபாய தாத்யகி. இதனுடைய அர்த்தம், சகே நண்பனே, மதுராந்தகீய வீர ரகுத்வஹாரியம் பிரணம, மதுராந்தகத்து வீர ராகவாச்சாரிய சுவாமியை வணங்கு. அவர் சோபான தர்சக குரு. சோபானம் என்றால் படிக்கட்டு, படிக்கட்டை காண்பிக்கிற ஆச்சாரியராக இருக்கிறார். மேலும் சோபாய சந்ததிம பாஸ்யதி சகாயம் பிரித்துவிட்டால் அபாய சந்ததிம் அபாஸ்யதி, அபாய தொடர்களை வரிசை வரிசையாக வருகிற அபாயங்களை அபாஸ்யதி வெளியே தள்ளுகிறார். பாதி சிஷ்யானி சிஷ்யர்களை காப்பாற்றுகிறார். அவரிடம் சோபாயன பிரணம ச உபாயன காணிக்கையுடன் சென்று பெரியவர்களை பார்க்கும் பொழுது ரிக்தஹஸ்தராக போகக்கூடாது, கையில் ஏதாவது ஒரு உபஹாரத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அதைத்தான் இங்கே உபாயன என்கிற பதம் சொல்கிறது. காணிக்கையுடன் சென்று சேவி பிரணம சேவி. சோபாயதாம் பஜ ச உபாய தாம் உபாய உள்ள தன்மையை பஜ அடை, அதாவது நீ உபாயம் உள்ளவனாகு, நீ அவரை சேவித்தால் உனக்கு உபாயம் கிடைக்கும் என்ற அர்த்தம். நிருபாயக்கு உபாயம் இல்லாத நிலை இருக்கிறதே, வழி தெரியாத நிலை, அதை விட்டு விடு, இத்தியக்க அதை விட்டு விட்டவனாக சோபாயதாம் பஜ. இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை முடிந்தது. இந்த ஸ்லோகத்திலே பா என்கிற எழுத்து ஏழு தடவை வந்திருக்கிறது. ஏழு தடவை என்பது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு வரியிலும் இரண்டாவது எழுத்தாகவும் அது வந்திருக்கிறது. மேலும் கவனித்தால் நாலு வரிகளுமே சோபா என்ற முதல் இரண்டு எழுத்துகளிலே ஒற்றுமை பெற்று ஒரே மாதிரியாக ஆரம்பிக்கின்றன. இன்னும் பார்த்தால் அவற்றுள் மூன்று வரிகள் சோபாய என்று முதல் மூன்று எழுத்துக்களை ஒரே மாதிரியாக கொண்டு ஆரம்பிக்கின்றன. முதல் வரி மட்டும் சோபான என்று மூன்றாவது எழுத்திலே வித்தியாசப்பட்டது. இதிலே முதலிலே வந்த சோபாய பதத்தை சக அபாய என்று பிரிக்க வேண்டும். அவர் அபாயங்களை அப்பாசனம் பண்ணுவார், தள்ளி வைப்பார் என்றார். இரண்டாவதாக வந்த சோபாய பதம் சக ச உபாயன என்ற பதத்தினுடைய ஒரு பகுதியாக சோபாயன என்ற பதத்தின் பகுதியாக சோபாய என்று வந்தது. உபகார வஸ்துக்களோடு கூட என்று அர்த்தம். மூன்றாவதாக கடைசி வரியிலே இருக்கிற இதே பதம் சோபாய என்கிற பதம் சஹ அபாய என்று பிரிக்காமல் ச உபாய என்று பிரிகிறது. வழியோடு கூடின என்று அர்த்தம். வழி அறியாதிருந்த நிலை போதும், இனி உபாயம் உள்ளவராக ஆகு என்று.
இதிலே ப என்கிற எழுத்து எந்தெந்த பதங்களிலே வந்திருக்கிறது? சோபான, சோபாய, அபாத்யதி, பாதி, சோபாயனஹ, உபாய, நிருபாயதா என்கிற ஏழு பதங்களிலே பா என்பது பெரும்பாலானவற்றிலே இரண்டாவது எழுத்தாகிறது. இது சப்தாலங்காரம் வர்ணாவிருத்தி அனுப்ராசா என்று சொல்லப்பட்ட அனுப்ராசம் என்கிற சொல்லணி. இது தவிர இந்த ஸ்லோகத்திலே ஸ்லேஷாலங்காரமும் உண்டு. ஸ்லேடை என்பது சோபாய என்கிற பதத்தில் இரண்டு அர்த்தங்கள் இருப்பதாலே வந்தது. அவன் அபாயங்களின் என்று ஒரு அர்த்தம், உபாயத்தோடு கூடின என்பது இரண்டாவது அர்த்தம். முதல் அர்த்தத்திலே ஒரு வரியில் வந்திருக்கிறது, இரண்டாவது அர்த்தத்திலே இன்னொரு வரியில் வந்திருக்கிறது. அதித்தவரை இந்த ஸ்லோகத்தினுடைய மூன்றாவது சிறப்பம் வழக்கம் போலே இன்றைய தலைப்பு என்ன என்பதை சூச்சிப்பது. படிகாட்டிய பண்பு என்பது இன்றைய உபன்யாசத்தினுடைய தலைப்பு. அதை சோபான தர்சக என்ற ஆரம்ப பதங்களிலே இது குறிப்பாலே உணர்த்தப்படுகிறது. இந்த தலைப்பு சோபானம் என்பதற்கு படிக்கட்டு என்ற அர்த்தம். செய்யாள் படி என்று மும்மணி கோவிலே சொன்ன படி என்பது படிக்கட்டு என்கிற அர்த்தம் கிடையாது, வேறு அர்த்தம். அப்படி அர்த்தம் வெவ்வேறாக இருந்தாலும் கூட ஒரு படிக்கு படிக்கட்டு என்ற அர்த்தம், இன்னொரு படிக்கு சுவாவம் என்ற அர்த்தம். இப்படி மாறுதல் இருந்தாலும் கூட சோபான தரிசக என்பதற்கு படிக்காட்டிய என்ற அர்த்தம் வந்துவிட்டபடியினாலே இந்த தலைப்பினுடைய சூச்சனம் இருக்கத்தான் இருக்கிறது. தலைப்பே இருக்கிறதா என்றால் இல்லை, அதை சூச்சிக்கக்கூடிய பதங்கள் இருக்கிறது. இவ்வாறாக வழக்கம் போல இந்த வாரத்திலும் எதுகை, ஸ்லேடை, முத்ரா என்ற மூன்று அலங்காரங்களும் இந்த புதிய ஸ்லோகத்திலே விழுந்திருக்கின்றன. அடுத்து ஹயக்ரீவ வந்தனம். திசந்து மே தேவ பதாத்வதீயாஹ தயாதரங்கானுதராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். இதில் ஒரு பகுதியினுடைய தமிழாக்கம், அயமுகனின் அருள் பார்வை அமுத மொழி அருளட்டும் என்பது. ஹயக்ரீவனுடைய தயா கடாட்சமானது அமிர்தம் போயிருக்கிற பேச்சை எங்களுக்கு அருளட்டும் கொடுக்கட்டும் என்று பிரார்த்தனை இந்த ஸ்லோகத்திலே. இன்றைய உபன்யாசம் ஆரம்பமாகிறது. அதனுடைய தலைப்பு மும்மணி கோவிலே ஒன்பதாவது பாசுரத்திலே கற்பில் மறந்த செய்யாள் படிகாட்டிய பண்புடை என்ற வரியிலே செய்யாள் படிகாட்டிய பண்பு என்பது இன்றைக்கு தலைப்பு. செய்யாள் என்றால் என்றால் லக்ஷ்மி திருமகள். அவள் படி என்றால் அவளுடைய பிரகாரம் ரீதி என்று ஒரு அர்த்தம், அவளுடைய ஸ்வபாவம் இயல்பு என்று இன்னொரு அர்த்தம், படி என்பதற்கு படிக்கட்டு என்று மேலே சொன்ன அர்த்தம் இங்கே தேவையில்லை. லக்ஷ்மியினுடைய சுபாவத்தை லக்ஷ்மியினுடைய பிரகாரத்தை காட்டிய பண்பு இந்த நாளைக்கு இருக்கிறாளே, இவள் வாஸ்தவமாக ஏற்கனவே நாயகியாக இருக்கிற லக்ஷ்மியினுடைய சுவாவத்தை காண்பிக்கிறாள் என்று இதற்கு அர்த்தம் கிடைக்கிறது. திருமகளுடைய இயல்பானது இத்தகையது என்பதை நமக்கு இவள் காட்டுகிறாள். திருமகளின் எந்தெந்த சுவாவங்களை இவள் நமக்கு காட்டுகிறாள் என்பதை ஒவ்வொன்றாக இன்று கேட்கப் போகிறோம்.
செய்யாள் பழி காட்டிய பண்பு என்பதற்கு விளக்கங்களாக. முதலிலே எந்தெந்த படி என்று வெளியிலே போய் தேட வேண்டாம். இதே வரியிலே பற்பில் மறந்த செய்யாள் படி காட்டிய பண்பு என்று இருக்கிறபடுகிறாலே பற்பில் மறந்த என்பதுதான் இங்கே சொல்ல வந்த படி. செய்யாளானவள் தன்னுடைய பற்பில்லை மறந்தாள். பற்பில் என்றால் பற்பு என்றால் தாமரை, இல் என்றால் இல்லம், தாமரை இல்லத்தை மறந்தாள். அதை விட்டுவிட்டு இங்கு வந்திருக்கிறாள். பற்பில் மறந்த என்பதை செய்யாள் என்பதிலே கூட்டாமல் நேரடியாக படி என்பதிலேயும் கூட்டலாம். அப்பொழுது செய்யாளுடைய எந்த இயல்பை இவள் காட்டுகிறாள் என்றால் தன்னுடைய பிறந்தகத்தை மறந்துவிட்ட இயல்பு இருக்கிறதே, பற்பில் மறந்த செய்யாள் படி, அதை இவளும் காட்டுகிறாள். இந்த நாயகியினுடைய அன்னை தாயார் சொல்லுகிறாள், என்னுடைய பெண் இருக்கிறாளே தன்னுடைய இல்லத்தையே மறந்துவிட்டாள், என்னையும் மறந்துவிட்டாள், தன் இல்லத்தை மறந்து திருமாலிடம் வந்துவிட்டாள். இந்த நாயகியும் அந்த செய்யாள் படியைத்தான் காட்டுகிறாள். இவளும் தன் இல்லத்தை மறந்து திருமாலே கதி என்று கிடக்கிறாள். மும்மணி கோவையிலே பற்பில் மறந்த செய்யாள் படி என்பதற்கு இதுதான் வெளிப்படையாகவே சொல்லுகிற அர்த்தம். இப்பொழுது செய்யாள் படி என்பதற்கு வேறொரு சுபாவத்தை அர்த்தமாக சொல்ல போட்டோம். இரண்டாவது, திருமகளுக்கு ஒரு சுபாவம், நாணம் இல்லாமல் நாலு பேர் பார்த்து கொண்டிருக்கும் போதே நாராயணனிடம் சென்று சேர்ந்தாள் என்று அவளுடைய கதையில் விஷ்ணு புராணம் தெரிவிக்கிறது. அதே போல அதுதான் செய்யாள் படி. அதன்படி இவளும் நாணமில்லாமல் நாலு பேர் அறியும்படி நாராயணனை நாடுகிறாள். இந்த நாயிகையும் கூட இதை பற்றி சற்று விளக்கமாக பின்னால் பார்க்க போகிறோம். இதே மாதிரி இன்னும் என்னென்ன படிகள் என்பதை சுருக்கமாக இப்பொழுது பார்த்து விடுவோம். மூன்றாவது, திருமகளானவள் திருமால் பண்ணுவதை தானும் பண்ணுகிறாள். அதுபோல இந்த நாயிகையும் அந்த சுபாவத்தை பின்பற்றி இவரும் திருமாலை அனுகரிக்க ஆசைப்படுகிறாள். நாலாவது, திருமகளானவள் திருமாலினுடைய பிரிவை தாங்குவதில்லை. அதுபோல இந்த நாயகியும் திருமாலுடைய பிரிவை தாங்க முடியாமல் தவிக்கிறாள். ஐந்தாவது, திருமகளானவள் திருமாலையே நோக்கி கொண்டிருக்கிறாள். அதுபோல இந்த நாயகியும் திருமாலையே நோக்குகிறாள். இந்த ஐந்து மட்டுமில்லை, இதற்கு மேலும் இருக்கிற ஒப்புகளாலே இவளையே திருமகளோ என்று பலர் கருதுகிறார்கள். இந்த ஆறு கருத்துகளையும் இவற்றுக்கு மேற்பட்ட சிலவற்றையும் இன்றைக்கு ஒவ்வொன்றாக கேட்கப் போகிறோம். முதலாவது, சற்று விளக்கமாக ஏற்கனவே பார்த்துவிட்டாலும் பார்த்தாகிய ஆச்சென்றாலும் இல்லை மறப்பது என்பதை மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம். தன்னுடைய தாய் தந்தையரையும் உறவினரையும் மறந்துவிட்டு காதலனிடம் போவது. இப்போது ஒரு தாய் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அவளுக்கு இதுதான் முதலிலே தோன்றுகிறது. தன்னையும் அலட்சப்படுத்திவிட்டு இப்படி ஓடுகிறாளே இவள்,
இப்படி பித்து பிடித்து செய்கிறாளே என்று அவளுக்கு கவலை. பட்டுடு குமயர்த்தீரன் பாகை பேணாள் பனி நெடுங்கண்ணீர் துன்பப்பள்ளி கொள்ளாள். எட்டுணை போதென் குடங்கால் இருக்கவில்லாள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும். இதிலே பள்ளி கொள்ளாள் என்பதாலே தூங்காமல் இருக்கிறாள் என்பதையும், நெடுங்கண் நீர் ததும்ப என்றால் என்றதாலே கண்ணீர் சொரிகிறாள் என்பதையும் சொல்லிவிட்டு, அவற்றை விட முக்கியமாக எட்டுணைக்கும் எட்டுணை போது என் குடங்கால் இருக்கவில்லாள். எட்டுணை என்றால் எள்ளளவு என்ற அர்த்தம். கொஞ்சம் அழியும் கூட என்னோடு இருக்க மாட்டேன் என்கிறாள். எப்பொழுது பார்த்தாலும் என் பெருமான் திருவரங்கம் எங்கே என்று அடிக்கடி வினவுகிறாள் என்று பராங்குஷ நாயகியினுடைய தாயிடற்கு முன் கூறினாள். அதையே தான் இப்பொழுது இந்த மும்மணி கோவை நாயகியினுடைய தாயும் சொல்லுகிறாள். பிறந்த வீட்டை இந்த அளவுக்கு மறக்கலாமோ? இங்கே மும்மணி கோவையிலே செங்கமல தாயாரானவள் தன்னுடைய பத்ம கிரகம் என்கிற பற்பு இல்லை மறந்து ஐந்தையிலே திருவசீந்திரபுரத்திலே தேவநாதனிடம் வந்து விட்டாளானே, அதுபோல் அல்லவா இவள் பண்ணுகிறாள் என்று இந்த தாயார் கேட்கிறார். செய்யாள் படி காட்டிய பண்புடைய எம் மகள் என்று. இல் என்றால் வீடு என்ற அர்த்தம், கிடையாது என்று இன்னொரு அர்த்தம். அவளிடம் போய் நீ இல்லை நினைக்கிறாயா என்றால் அவள் இல்லை என்று பதில் சொல்லுகிறாள். வேறு அர்த்தத்திலே அவள் இல்லத்தை நினைக்கவில்லை, இறைவனையே நினைக்கிறாள், மற்றதையெல்லாம் மறக்கிறாள். எனக்கு அந்த தாயார் சொல்லுகிறார், எனக்கு இது பேரிழப்பாக இருப்பதால் முறையிடுகிறேன் என்கிறார். திருமகள் இப்படியே தன் இல்லத்தை மறந்து விடுவாளாம் சொல்லுகிறார் பட்டர். பட்டர் ஒரு ஸ்தோத்திரம் அருளி இருக்கிறார் ஸ்ரீகுண ரத்ன கோஷம் என்று. ஸ்ரீகுணம் என்பதே செய்யாள் படி, செய்யாள் பண்பு என்றுதான் அர்த்தம் அதற்கு. இந்த மும்மணி கோவிலே செய்யாள் படி காட்டிய பண்பு என்பதற்கு நாம் இப்பொழுது அர்த்தம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இதையே தலைப்பாக வைத்து ஸ்ரீகுண ரத்ன கோஷம் என்று பூர்வாச்சாரியர்களிலே ஒருவரான பட்டர் ஒரு ஸ்தோத்திர காவியத்தை ஏற்றியிருக்கிறார். அந்த ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலே ஒரு ஸ்லோகம், உடதிபரமிருத்திய மாதிரிய ஸ்ரீரங்கதாமணி மோதசே. ரஞ்சனாஜிக்கு தாயாரிடம் பேசுகிறார் பட்டர், அம்மா மகாலட்சுமியே, நீ பரம பதத்தையும் மறந்து விட்டாய், சமுத்திரத்தையும் மறந்து விட்டாய், அது ரெண்டும் உனக்கு சொந்தமான கிரகங்கள். ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே பரமபதநாதனுக்கு மகிழ்ச்சியாக இருந்து அங்கே நித்தியவாசம் பண்ணுகிற நீ அதையும் மறந்துவிட்டு சமுத்திர ராஜகுமாரியாக அவதரிக்கும் பொழுது உனக்கு பிறந்த வீடாக இருந்த சமுத்திரம் அதையும் மறந்துவிட்டு என்ன பண்ணினாய்? எங்களை காப்பாற்றுவதற்காக ஸ்ரீரங்கத்துக்கு ரங்கநாதன் எழுந்தருளின போது அந்த ரங்கநாதனை மட்டும் மறக்காமல் மனத்தில் கொண்டு அவனோடு கூட அவன் ஸ்ரீரங்கத்தில் வந்து படுத்து கொண்ட போது நீயும் அவனுடன் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து விட்டாய். பழைய இல்லை மறந்து புதிய இல்லிலே குடி புகுவது உன் படி ஆகிவிட்டது. இதுதான் செய்யாள் படி. இந்த படியை காட்டுகிறாள் இங்கு தேசிக நாயகி. எப்படி காட்டுகிறாள்?
தானும் தன் இல்லத்தை மறந்தாள், தான் தன் தாயை துறந்தாள், பெருமாளை காண வந்துவிட்டாள். உற்றார்கள் எனக்கில்லை யாரும் என்னும், உற்றார்கள் எனக்கிங்கள் ஆறும் என்னும். என்ன சொல்கிறாளாம் அவள், எனக்கு உற்றார்கள் யாரும் இல்லை, சொந்தக்காரர்கள் யாருமே கிடையாது. அதற்கு விபரீதமாக அடுத்த வரியிலேயே உற்றார்கள் எனக்கு இங்கு எல்லாரும் என்னும், எனக்கு எல்லாருமே சொந்தக்காரர்கள் தான், தனிப்பட்ட சொந்தக்காரர்கள் கிடையாதே தவிர எல்லா ஜனங்களுமே எனக்கு உற்றவர்கள் தான் என்றெல்லாம் பேசும். இன்றெனக்குதவாதகன்ற இளமானினி போய் செந்திசை திலதமனைய திருக்கோளூருக்கே சென்று. திருவாய்மொழி பாடல். இதிலேயும் அன்னைதான் பாடுகிறாள் தன்னுடைய மகளை பற்றி. இன்று எனக்கு உதவாது அகன்ற இளமான், என்னுடைய இளமான் இருக்கிறாளே மாது, அவள் எனக்கு உதவாது அகன்ற இளமான், போய்விட்டாள் என்னை விட்டு விட்டு. எங்கே போய்விட்டாள்? இனி போய் செந்திசை திலதமனைய இருக்கோளுகுருக்கே சென்று. இந்த தட்சிண திக்குக்கே திலகம் போல இருக்கிற திருக்கோளூர் இருக்கிறதே கேத்திரம், அங்கே போய்விட்டாள் அவள் திருமாலை தேடிக்கொண்டு. யார் போனவள்? பராண்குஷ நாயகி என்பவள். யார் இதை சொல்லி புலம்புபவள்? அந்த பராண்குஷ நாயகியினுடைய அன்னை. பராங்குஷ நாயகியானவள் தன்னுடைய அன்னையை மறந்து திருக்கோளூருக்கு போனார் போலே, இங்கே மும்மணி கோவிலையும் ஒரு அன்னை சொல்கிறாள், என்னுடைய மகளும் என்னை மறந்துவிட்டு திருவேந்திபுரம் போகிறாள் என்று சொல்கிறாள். மறந்த சுயாள் படிகாட்டிய பண்புடையம் கொடி, இல்லம் மறக்கும் படி என்பது முதல் படி. இந்த செய்யாள் படியை காட்டினாள் இவள். அடுத்து செய்யாள் படிகளிலே இரண்டாவது படி இருக்கிறது, அது நாணாமை என்ற படி. இதை பார்ப்பதற்கு முன் பத்மம் என்கிற இல்லத்தை லக்ஷ்மி என்கிற செய்யாள் மறந்தாள், விட்டாள் என்பது உண்மையா, கவிகள் அப்படித்தான் சொல்கிறார்களா, அல்லது பத்ம கிரகத்தை மறக்காமலே செங்கமலத்தாயார் இங்கு வந்திருக்கிறாளா என்பது பற்றி விசாரிக்க லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே ஒரு ஸ்லோகம். குமாரி க்ஷீராப்ஜே குசும சுகுமாரங்கி பவதி நவம் பத்மம் சத்ம மிரதிமரமணீயம் விஜஹதி சரண்யேத்ர சுன்னஹ சரகிணகனம் கௌஸ்துபசிலா கடோரம் தாடோரஹ ஸ்வயசி க்ருபயா க்ரீட்டபரிபோ. பற்பை போய் விட முடியுமோ? பத்மத்தை விட தகுமோ? அது எவ்வளவு உயர்ந்தது, அது புதியது, அது மென்மை கொண்டது, அது மேன்மை கொண்டது, அது ரமணீயமானது. நவம் பத்மம் சத்மம் ரதிமரம் புதுமை மென்மை மேன்மை அழகு இவ்வளவும் சேர்ந்த பத்மத்தை தாயார் விட்டுவிட்டாளாம். சமுத்திரகுமாரியே, நீர் அந்த ரமணீயமான பத்மத்தையே விட்டு விட்டீரே,
அதை விட்டு எங்கே போனீர் என்றால் கடினமான இடத்துக்கு போனீரே. எந்த இடம்? திருமாலுடைய திருமார்பு. பெருமாள் பெரிய வீரன் ஆனபடியாலே வீரர்களுக்கெல்லாம் மார்பு கடினமாக இருக்குமானதாலே திருமாலுடைய மார்பு கடினமான இடமாக இருக்கிறது. பத்மத்துக்கு நேர் விபரீதமாக கடோரம் காடோர. கடோரமானதற்கு காரணமும் சொல்லுகிறார். சரகிணகனம் பெருமாள் கைதபரிபு என்று இங்கே பதம். கைதபம் என்கிற கைதபன் என்கிற ஒரு அசுரனுக்கு சத்ருவானவன், மது கைதபர்களை கொன்றவன், அவர்களை யுத்தமிட்டு கொன்றவன். யுத்தம் பண்ணும் பொழுது க்ஷத்திரியர்களுக்கு மார்பிலே நிறைய ஆயுதங்கள் அம்புகள் வந்து பாயும். அதனாலே அங்கே கிணம் விரணம் ஏற்படும். அவற்றாலே ஒரு சொர சொரப்பு ஏற்படும், கடினத்தன்மை ஏற்படும். அப்படி சர கிண கனமான அந்த மார்பிலே கௌஸ்துபம் என்று ஒரு ரத்தனம் இருக்கிறது. அது கூட பாறை போலே கனமானதுதான். கௌஸ்துபசிலா கடோரம். அப்படி தானாகவே மிகவும் கடோரமான மார்பிலே கௌஸ்துபசிலா கௌஸ்துப பாறை என்கிற ஒரு ஆபரணம் வேறு கடோரமாக அங்கு இருக்கும் பொழுது இந்த சுகுமாரமான மிருதுவான பத்மத்தை விட்டுவிட்டு கடினமான மார்புக்கு போய் அமர்ந்து கொண்டீரேன். அங்கே போய் அமர்ந்தால் உமக்கு வலிக்காதோ? உம்முடைய மிருதுவான மேனி அதை தாங்குமோ? நீர் உண்மையே வருத்தி கொள்ளுகிறீரே. எல்லாம் எதற்காக? எங்கள் மேல் அருள் கொண்டதனாலே நாங்கள் வசிக்கும் கோவிலிலே வந்து அமர வேண்டும் என்று நீர் உண்மையே வருத்திக் கொள்ளுகிறீரே என்று லட்சுமி சகசிரத்திலே கேட்பது போல இங்கே மும்மணி கோவிலிலேயும் திருமகள் போலவே தேசிக நாயகியும் அன்னையனுடைய அரவணைப்பிலே இருந்த வரையில் நேற்று வரையில் அப்படித்தான் காதலிலே அவள் சிக்கிக் கொள்வதற்கு முன்னே அல்லல்கள் எதையுமே அறியாமல் வளர்ந்து விட்டாள். ஆனால் இப்போது அன்னையே வேண்டாம் என்று உதறி போய் தவித்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு இருவரும் இல்லத்தை மறந்தவர்கள். எந்த இருவர்? லக்ஷ்மி ஒருத்தி, இப்பொழுது நாயிகா பாவத்தை பண்ணி கொண்டிருக்கிற நாயகி ஒருத்தி. இல் மறந்த செய்யாள் படி காட்டிய பண்பு அது இவளுக்கு வந்திருக்கிறது என்று இவளுடைய அன்னை புலம்புகிறாள். இன்றைக்கு சொல்ல வந்த அர்த்தங்களிலே தாத்பரியங்களிலே முதலாவது முடிந்தது. அடுத்தது இரண்டாவது கருத்து, செய்யாள் படி என்பது இன்னொரு படி. இப்பொழுது மனைவியாக போகிறவள் பல பேர் முன்னிலையிலே கணவனோடு கூட மாட்டாள். ஊரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சற்று தள்ளியேதான் இருப்பாள். அப்படி இருப்பதுதான் அவளுக்கு அழகு. அதற்கு மாறாக கணவனுடைய மார்பிலேயே ஏறி உட்காருவதற்கு, அதுவும் நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கணவன் பிரசபமுதசிகன்யே பஷ்யதாம் தெய்வதானாம் பரமபுருஷவக்ஷ பீடமாடௌ கதாஸ்வம் சஹதயிததமேன ஸ்வைரகேளீ சதீனாம் நகலு நிதிசுசூனாம் சந்நிதிர்வ்ரீடகேதுஹ. பிரசபமாக பலாத்காரமாக உதசிகன்யே சமுத்திரகுமாரியே தெய்வதானாம் பஷ்யதாம், தெய்வதங்களெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்களையெல்லாம் அனாதரித்து பரமபுருஷனுடைய வட்சப்பீடத்தை மார்பு பீடத்தை நீர் நெருங்கினீர்.
தைத்தமேன மிகவும் பிடித்த கணவனோடு கூட சுயரமாக யதேச்சையாக கேலி விளையாடுவது என்பது சதீனாம் பதிவதா ஸ்திரீகளுக்கு நிஜ சிசூனாம் சந்நிதி தன்னுடைய சின்னஞ்சிறு குழந்தைகள் அருகில் இருப்பது வீர ஹேதுவாக லஜ்ஜைப்படுவதற்கு காரணமாக ஆவதில்லை அல்லவா என்கிறார். அதுதான் அப்படி மகாலட்சுமி நாணத்தை விட்டு போனாலே அந்த நாணாமை என்கிறார் செய்யாள் படிதான் இப்பொழுது இவளுக்கும் வந்திருக்கிறது. பராங்குஷ நாயகிக்கும் அது வந்தது, ஆண்டாளுக்கும் அது வந்தது, இப்பொழுது தேசிக நாயகிக்கும் அது வந்திருக்கிறது. திருவாய்மொழியிலே பராங்குஷ நாயகி பேசுகிறாள், ஞாலமறிய பழி சுமன்லீரினி நாணித்தான் என். சற்று சில நாட்களுக்கு முன்வரை நானும் நாணம் கொள்ளிருந்தான் இருந்தேன், ஆனால் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது? என்னுடைய வெட்கம் என்னை விட்டு போறதற்கு என்ன காரணம் தெரியுமா? நன்னுதர்களே சொல்கிறேன், ஞாலமறிய பழி சுமந்தேன், நான் இந்த மாதிரி காம வசப்பட்டு விட்டேன், என்னுடைய சுய புத்தியை இழந்து விட்டேன், என் வசத்தில் இல்லாமல் பரவசமாகிவிட்டேன் என்று ஊருக்கெல்லாம் தெரிந்து விட்டது. ஊரறிய நான் பழியே சுமந்து விட்டேன், இதற்கு மேலே நான் எதற்காக நாணப்பட வேண்டும்? ஞாலமறி எப்பழி சுமந்தேன் நன்னுதலீதி நிதானித்தானன் என்று இந்த திருமகள் படியான நாணாமை என்பதை பராங்குஷ நாயகியும் காட்டுகிறாள். ஆண்டாளுடைய தாயாரும் நாணியினியோர் கருமமில்லை நாளையலாரும் அறிந்தொழிந்தார் என்கிறாள் நாச்சியார் திருமொழியிலே. இதற்கு மேலே இனி வெட்கப்பட்டு நான் சாதிக்கப் போவது ஒன்றுமில்லை. அயலார் நாலு பேர் இருக்கிறவாள், எல்லாருக்கும் விஷயம் தெரிந்து விட்டது, நம்முடைய பலவீனம் எல்லாருக்கும் புரிந்து விட்டது, இனிமேல் நாடிப்பயன் என்ன? இதே மாதிரிதான் உம்மணி கோவையிலே தேசிக நாயகிக்கும் நாணாமை ஏற்பட்டிருக்கிறது. காரணம்தான் கொஞ்சம் வேறுபட்டதாக இருக்கிறது. என்ன என்றால், காதலை மூடி மறைக்க முடியவில்லை என்கிற காரணம், மகாலட்சுமிக்கு வேறு காரணம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், தாப்பா போட்டு அடைக்க முடியுமா என்ன அன்புக்கு? காதல் மிதமிஞ்சி போகும்போது அது வெட்கம் அறியாது. வெட்கம் என்பதெல்லாம் ஒரு அளவு வரைக்கும் தான், நிலைமை கட்டுக்கடங்காமல் கையை மிஞ்சி போகும்போது நாணம் வெட்கம் இதெல்லாம் பறந்து போய்விடும். இது செய்யாள் படி என்பதிலே மூன்றாவது, இரண்டாவது படி. அடுத்து மூன்றாவது செய்யாள் படி தாளாமை என்பது. முதலாவது மறதி, பிறந்த வீட்டை மறத்தல். இரண்டாவது நாணாமை, வெட்கத்தை விடுவது. மூன்றாவது தாள முடியாமை. ராமனுடைய பிரிவை தாங்க முடியாமல் சீதை தவியாய் தவித்தாலே சுந்தரகாண்டத்திலே, வால்மீகி ராமாயணத்திலே இங்கே வியாக்கியாதார்கள் எழுதுகிறார்கள், அதுதான் சீதைக்கு ஏற்பட்ட தவிப்பு தான் இங்கே சொன்ன செய்யாள் படி என்பது. சீதை செய்யாள், செய்யாள் என்றால் மகாலட்சுமி, சீதைதான் மகாலட்சுமி. அந்த செய்யாள் படியை, சீதையினுடைய சுவாவத்தை இங்கே இருக்கிற நாயகி காட்டுகிறாள். செய்யாள் படி காட்டிய பண்பு என்னும் போது சீதையினுடைய படியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள் வியாக்கியானங்களிலே. அசோகவனத்திலே இருந்த சீதை என்கிற செய்யாளுடைய படியை சுவாவத்தை இவள் காட்டுகிறாள். என்ன படி சீதையினுடைய படி? இவள் எதை காட்டுகிறாள் என்று கேட்டால், ஒன்றிரண்டில் சீதைக்கு எத்தனையோ படிகள் இருந்தன, சுவாவங்கள், அவற்றையெல்லாம் இவள் காட்டுகிறாள். இப்பொழுது அதில ஒரு பகுதியாக எட்டு படிகளை மட்டும்
இப்பொழுது கேட்போம். வால்மீகி ராமாயண ஸ்லோகங்களும் நாயிகாபாவத்தில் இருக்கிற தமிழ் பாசுரங்களும் எப்படி ஒத்து வருகின்றன? அந்த வால்மீகி ராமாயண ஸ்லோகங்களிலே சீதையினுடைய சுவாவங்கள் என்ன சொல்லி இருக்கிறதோ அதே சுவாவங்களை ஆழ்வார்களுடைய தமிழ் பிரபந்தங்களிலேயும் எப்படி காட்டியிருக்கிறார்கள் என்பதை ஒப்புமையோடு பார்க்க போகிறோம். நாம் பார்க்க போகிற எட்டு விஷயங்களிலே முதலாவது விஷயம், சீதையினுடைய சுவாவம் என்ன என்றால், தனக்கு பெரிய துக்கம் ஏற்பட்டாலும் கூட தன்னுடைய துக்கத்துக்காக பிறர் யாரையும் பழிக்க கூடாது. எனக்கு ஏன் இந்த துக்கம் வந்தது தெரியுமா? என்னுடைய சின்ன மாமியார் கைகேயி என்னை காட்டுக்கு அனுப்பினாலே வந்தது என்றோ, இந்த ராவணன் படுபாவை என்னை தூக்கி கொண்டு வந்ததுனாலே வந்தது என்றோ யாரையுமே பழிக்க மாட்டாளாம் சீதை. என்ன சொல்வாள்? தன்னுடைய வினைப்பயன், நான் என்ன பாவம் பண்ணி இருக்கிறேனோ அதனுடைய பலனாக நான் துக்கத்தை அனுபவிக்கிறேன் என்று கருதி தன்னையே தான் நொந்து கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்களை தன்னுடைய துக்கத்துக்கு காரணமாக காண்பிக்க கூடாது என்பது அந்த சீதையினுடைய படி. மமைவ துஷ்கிருதம் கிஞ்சித் மகதஸ்தின சம்சயஹ. சீதை பேசுகிறாள், என்னுடைய பாவம் பெரிசாக இருக்கிறது, இதிலே சந்தேகமே இல்லை என்கிறாள் சுந்தரகாண்டத்திலே. இதிலே கிஞ்சிதி மகத்து என்று ரெண்டு பதங்கள் பக்கத்திலே பக்கத்திலே இருக்கின்றன. கொஞ்சமான பாவமா அதிகமான பாவமா என்றால் ரெண்டையும் சொல்லி இருக்கிறாள் போலே கிஞ்சிதி மகத்து என்கிறாளே என்று சில பேருக்கு சந்தேகம் வரும். ஆனால் இதிலே முரண் எதுவும் கிடையாது. கிஞ்சிதி என்றால் ஏதோ ஒன்று என்ற அர்த்தம், கொஞ்சமானது என்ற அர்த்தம் இல்லை. என்னுடைய ஏதோ ஒரு பாவம் பெரிசாக இருக்கிறது. அவள் பாகவதாபச்சாரம் லக்ஷ்மணன் கிட்டே அபச்சாரப்பட்ட பாவத்தை தான் மனத்தில் வைத்துக் கொண்டு சொல்கிறாள் என்று வியாக்கியானங்களிலே சொல்வதுண்டு. அது இப்பொழுது நமக்கு தேவையில்லை. சீதை தன்னுடைய நினைப்பயனால் தான் தான் துக்கப்படுவதாக சொல்லி இருக்கிறார். இதுதான் செய்யாழ்படி. இந்த செய்யாழ்படியான சுவாவத்தை மற்ற நாயிகாபாவம் கொண்ட நாயகிகளும் காட்டுகிறார்கள். பராங்குஷ நாயகி சொல்கிறாள், முன் செய்த வினையே முகப்படாக என்னும், நீ என்ன எனக்கு முகப்பட மாட்டேன் என்கிறாள், என்னுடைய முகத்திலே விழிக்க மாட்டேன் என்கிறாய். அதுக்கு என்ன காரணமாயிருக்கும் என்றால், முன் செய்த வினையே, என்னுடைய பூர்வ பாபத்தின் பலமாக திருமாலே நீ எனக்கு முகம் காட்டவில்லை என்கிறாள். இதனாலே சீதையாகிற செய்யாளின் படியை பராங்குஷ நாயகி காட்டுவது தெரிகிறது. தேசிக நாயகியும் இதையே காட்டுவதாக மும்மணி கோவை தெரிவிக்கிறது. இது நாம் பார்க்க போகிற சீதையின் படியான எட்டு படிகளிலே முதலாவது. இரண்டாவது படி, அதாவது இரண்டாவது சுபாவம், இரண்டாவது பிரகாரம், உறக்கமில்லாமல் விழித்திருப்பது என்பது. சீதையாலே தூங்க முடியவில்லை. அவள் சொல்கிறாள், இப்பொழுது நான் ஒரு குரங்கை பார்க்கிறேனே, அது சில சமயத்திலே தோணுகிறது ஏதாவது கனவா என்ன என்று. ஆனால் அது கனவாக இருக்க முடியாது. ஏன் என்றால், தூங்குபவர்களுக்கு தானே கனவு வரும். எனக்கு தூக்கமே கிடையாது. நஹிமே ஸ்திநித்ரா, அதனாலே ஸ்வப்னோஹினாயம், இது சொப்பம் கிடையாது. எனக்கு ஏன் தூக்கம் கிடையாது என்றால், நிம்மதி இருந்தால்தானே தூங்க முடியும். நான் சோகத்தாலும் துக்கத்தாலும் பீடிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு தூக்கமே வரவில்லை, அதனாலே சொப்பனமும் வராது. அதனாலே இப்பொழுது நான் ஒரு குரங்கை பார்க்கிறேனே, அது வாஸ்தவமான குரங்காகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறாள். இந்த செய்யாளுடைய படி இருக்கிறதே, தூக்கம் வராத படி, அதை பராங்குஷ நாயகியும் காட்டுகிறாள். திருவாய்மொழி பாசுரமும் காட்டுகிறது. அவளும் அவளுடைய அன்னை மூலமாக தனக்கு தூக்கமே வரவில்லை என்பதை தெரிவிக்கிறாள். கங்குலும் பகலும் கண் துயிலறியாள், அவளுடைய தாயார் தன் மகளை பத்தி. கங்குலி என்றால் ராத்திரி, ராத்திரி பகலும் இரவிலும் பகலிலும்
தூங்குவதில்லை. இப்பொழுது இங்கே மும்மணிக்கோவை நாயகியும் இதே செய்யாள் படியை காட்டுகிறாளாம். அவளுக்கு தூக்கமே வரவில்லை. படி செய்யாள் படி காட்டி ஜபண்டு. இப்ப செய்யாள் என்கிற சீதை அவளுடைய படிகள் எட்டிலே மூன்றாவது படி தண்ணீர் விடுவது என்பது. ஆஞ்சநேயர் அவளை முதன் முதலாக பார்க்கும் போதே அவர் கேட்டது இதுதான். தேவியே, உம்முடைய கண்களில் இருந்து சோக கண்ணீர் பெருகுவதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார் ஹனுமார் சீதையிடம் முதல் சந்திப்பின் போது. இதுதான் செய்யாள் படி. இதை பராங்குஷ நாயகியும் காட்டுகிறாள். கண்ணீர் கைகளால் இறைக்கும் என்று ஒரு இடத்திலே கண்ணீர் மல்க இருக்கும் என்கிறார். தன்னுடைய வினையை நொந்து கொள்ளுதல், உறக்கமில்லாமல் இருப்பதல், துயர கண்ணீர் என்று சீதையினுடைய படிகள் மூன்றையும் இவள் காட்டுகிறார். அடுத்தது நாலாவதான படி, உயிரே வாழ முடியாத நிலை. ராமனை விட்டு பிரிந்த சீதைக்கு பிராணனை இழுத்து பிடித்துக் கொள்வதே கூட கஷ்டமாக இருக்கிறது. சீதை சொல்லுகிறாள் செய்தி ராமனுக்கு ஹனுமான் மூலமாக. எனக்கு ராவணன் ரெண்டு மாசம் அவகாசம் கொடுத்திருக்கிறான். ராவணன் கொடுத்த அவகாசத்திலே இன்னும் ரெண்டு மாசம் பாக்கி இருக்கிறது. ஆனால் ரெண்டு மாசம் இருக்கிறதே என்று நினைத்து விடாதீர்கள், என்னால் அவ்வளவு நாள் தாங்க முடியாது. ஒரு மாசத்துக்கு மேலே எனக்கு உயிர் தாங்குமா என்று சொல்ல முடியாது. ஜீவேயம், இது ராமனுக்கு அவர் கொடுத்த பேர் செய்தி. இங்கே ராங்குஷநாதிக்கு திருவாய்மொழியிலும் அப்படியேதான். எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும், உன்னை பிரிந்த நிலையிலே நான் எப்படி தரிப்பேன், தரிப்பேன் என்றால் பிராணனோடே இருப்பேன், என்னால் முடியவில்லையே என்று தவிக்கிறாள். இங்கே மும்மணி கோவையிலும் செய்யாள் படி காட்டிய பண்பு என்பதிலே இந்த பண்பும் சேர்ந்தது. அடுத்ததாக சீதையினுடைய இன்னொரு படி அழகிழத்தல் என்பது. ஹிமஹத நளினீவநஷ்ட சோபா என்கிறார் வால்மீகி. நஷ்ட சோபா, சோபையே இழந்து விட்டாள், நாசமாகிவிட்டது அவளுக்கு இருந்த சோபை என்பது. இது போல ஹிமஹத நளினீவ, ஒரு தாமரை குளமானது பனியாலே அடிபட்ட பொழுது மார்கழித்தை மாசங்களிலே தாமரை குளத்திலே இருக்கிற தாமரைகள் எல்லாம் சிதைந்து போயிருக்கும். அந்த சமயத்திலே அதனுடைய அழகை எப்படி குறைந்து விடுமோ அதுபோல் ஆகிவிட்டாள் சீதை என்கிறார் சுந்தரகாண்டத்திலே. இங்கே நடப்பதும் அதுதான். திருவாய்மொழியில் இருக்கிற பராங்குஷநாயகியும் என் தையல் இழந்தது தன்னுடைச்சாயே. சாய் என்றால் அழகு. அம்மா சொல்லுகிறாள், என்னுடைய தையல் இருக்கிறாளே பெண், அவள் தன்னுடைய சாயை இழந்தாள், அழகை இழந்து விட்டாள். பெண்ணேயும் சொல்கிறாள், அழகழிந்தேன் நான் எங்கே. இது ஆண்டாளுடைய பாசுரம். ஆண்டாள் சொல்கிறாள், நான் பெருமாள் மீது காதல் வைத்த பிறகு பெருமாள் என்னிடம் வந்து சேராததாலே அழகழிந்தேன், என்னுடைய அழகெல்லாம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது என்று. அதற்கடுத்ததாக சீதையினுடைய இன்னொரு படி என்ன என்றால் அழுவது, தொழுவது, பெருமூச்சு விடுவது என்று மூன்று. இந்த மூன்றையும் சுந்தரகாண்டத்திலே அடிக்கடி சொல்கிறார். முதலிலே அழுவது, விலலாபிரஷம் சீதா கருணம் பிரஷ மோஹிதா பயமோஹிதம் அதிகமாக. சீதா விலலாபா, விலாபம் பண்ணினால், விலாபம் என்றால் அழுகை.
பயமோகிதா பஜத்தாலே மூர்ச்சை அடைந்தாள், கருணம் பரிதாபத்துக்கு உரியவளானாள். இன்னொரு இடத்திலே ருரோத சஹசா சீதா, சஹசா திடீரென்று ஏதோ தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தார், திடீரென்று விம்மி விம்மி அழுகிறார். ருரோத சஹசா சீதா. இங்கே பராமகிருஷ்ணாயக்கு எப்படி என்றால், அழும் தொழும் ஆவி அனலவெல் உயிர்க்கும், அதிலே அழும் என்பது ஒன்று. அழிலும் தொழிலும் உருக்காட்டான் ஆண்டாள் பாட்டு, அழல் தொழல் இது ரெண்டும். சீதை அழிதாலே அவள் தொழுதாளா என்றால் சுந்தரகாண்டத்திலே ஸ்பஷ்டமாக வருகிறது. நமோஸ்து வாசஸ்பதவே சபத்ரினே, நிறைய தேவதைகளை எல்லாம் சேவிக்கிறாள். நமோஸ்து வாசஸ்பதயே, பிரகஸ்பதிக்கு நமஸ்காரம் பண்ணுகிறாள். சவஜ்ரினே, இந்திரனுக்கு நமஸ்காரம் பண்ணுகிறாள். எதற்கு? எந்த தேவதைகளாலும் சேவிப்பாள். தனக்கு ராமன் கிட்ட வேண்டும் என்பதற்காக. அதே மாதிரிதான் இந்த பராங்குஷ நாயகியும், அழும் தொழும் ஆவி அனலவெவ்வுயிர்க்கும், சீதைக்கும் பெருமூச்சு வந்து கொண்டே இருக்கிறது. யாராவது அவளோடு பேச வந்தால், அங்கே சுற்றி இருக்கிற அரசியர்கள் எல்லாம் அவளோடு பேசுகிறார்கள். அவர்கள் சொல்வதை இவள் ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. ஆனாலும் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுதே தீர்க்கமுச்சுவஸ்ய, பெரிய மூச்சாக வரும். அந்த பெருமூச்சுக்கு பிறகுதான் சிறிய பேச்சை கூட அவளாலே பேச முடிகிறது. இது சீதையினுடைய படிகளிலே அடுத்தது. அது இங்கே மும்மணிக்கோவை நாயகிக்கும் வருகிறது. செய்யாள் படி காட்டிய பண்பு. இன்னும் ஒன்று, உபவாச கிருஷாதீனா, சீதை ரொம்பவும் இழைத்து போய்விட்டாள், ரொம்பவும் தீனமாக போய்விட்டாள். தீனம் என்றால் பரிதாபத்துக்குரிய நிலை. இதே மாதிரிதான் திருவாய் மொழியிலே, நாச்சியார் திருமொழியிலே, மும்மணிக்கோவையிலே எல்லா நாயிகைகளும் படுகிற பாடு. ஆண்டாள் எப்படியானால், நீர்காலத்திற்கிலும் பழவிலை போல் வீழ்வேனை. நீர்காலத்திலே எருக்கஞ்செடியிலே பழுத்து போன இலை எப்படி கீழே விழுந்து விடுமோ, அதுபோலே பழுத்து போய் உதிர்ந்து விடுகிற நிலையிலே நான் இருக்கிறேன். நீர்காலத்திற்கெல்லாம் பழவிலை போல் பழ இலை போல் வீழ்வேனை என்கிறார். உள்ளே உருகின்னை வேனை உழலோ இழலோ என்ன, உள்ளே அப்படியே உருகி என்னுடைய மனசிலே இருக்கிற பிரேமை நிறைவேறாதபடியினாலே உருகி நைவேனை நொந்து போய் கிடக்கிறேனே. என்னை இவள் இருக்கிறாளா இல்லையா என்று கூட பார்க்காமல் இருக்கிறானே திருமால் என்று பேசுகிறாள். சீதை தீனையாக இருந்தது போலேதான் இவர்களும். செய்யாள் படி காட்டிய பண்பு என்கிற படிகளிலே, என்கிற பண்புகளிலே இதுவும் ஒன்றும். இதே மாதிரி இன்னொரு பண்பு, பர்த்ரு சிந்தா பராயணா, எப்பொழுதும் ஒரே சிந்தைதான். ராமமே வானுபஷ்யந்தி, சீதைக்கு சிங்கம் புலி எல்லாம் வந்தாலும் சரி, ஈ கொசுவெல்லாம் கடித்தாலும் சரி, எந்த உணர்வுமே வரமாட்டேங்கிறது. பயம் கூட கிடையாது. ஏன்னா அவன் மனசு அதுல இல்லை, பக்கத்துல என்ன வந்துட்டு இருக்குங்கிறது கூட பார்க்கல. எப்பொழுதும் ராம தியானமே பண்ணி கொண்டிருக்கிறாள். பர்த்ரு சிந்தா பராயணா. அதே போல்தான் இந்த நாயிகையும், சிந்திக்கும் திசைக்கும் பேரும் கைகூப்பும் திருவரங்கத்துள்ளாய் என்னும் வந்திக்கும், ஒரே சிந்தைதான். திசைக்கும் என்றால் பிரமிக்கும்,
மருந்து போகும். திருவரங்கத்துள்ளா என்று சொல்லும் வந்திக்கும் கைகூப்பும். எப்பொழுதும் இதே ஞாபகம். இது செய்யாள் படிகளிலே ஒன்று. இதையும் காட்டுகிறாள் இந்த நாயகி. பற்பில் மறந்த செய்யாள் படி காட்டிய பண்பு. இன்னொரு பண்பு நடுக்கம் என்பது. திடீரென்று உடம்பெல்லாம் நடு நடுங்குமாம் சீதைக்கு. குறிப்பாக அரக்கிகளோடு பேசும்பொழுது ஒரு நடுக்கம். பயத்தினாலே மட்டும் இல்லை, பிரிவினாலே வந்த தாபத்தினாலேயும் நடுக்கம். இந்த இப்பொழுது இங்கே இருக்கிற நாயகைக்கு எப்படி இருக்கிறது? இவள் தான் செய்யாள் படியை காட்டிக் கொண்டிருக்கிறாளே, இவளுக்கும் நடுக்கும். வேர்க்கும் முகிழ்க்கும் விதி விதிக்கும் வெள்கி வெவ்வுயிர்க்கும் பார்க்கின்றவர்கிது நாம் என் கோலென்று பயிலுபமே. இவளுக்கு விதிர் விதிர்ப்பு ஏற்படுகிறது. விதிர் விதிர்ப்பு என்பதுதான் நடுக்கம். இப்படியாக எத்தனையோ ரீதிகளிலே அசோகவனத்திலே இருந்த சீதையினுடைய சுவாவங்கள் எல்லாம் இந்த ராஜகிக்கு வந்துவிட்டது. அதனாலே இவள் செய்யாள் படி காட்டிய பண்புடையவள் ஆனாள் என்பது இன்றைக்கு சொல்ல போகிற கருத்துகளுடைய சாரம். இதிலே செய்யாள் படி என்பதற்கு இவ்வாறாக நாணாமை தாளாமை என்று பலவற்றை சொல்லுவானே, செய்யாள் படி என்றால் அதற்கு மொழிபெயர்ப்பு நாயிகா பாவம் என்பதுதான். அவள் என்னென்ன காரியங்கள் பண்ணினாள் என்பதை சொல்ல வேண்டியதில்லை. திருமாலிடம் திருமகளுக்கு என்ன படி என்ன சுபாவம் என்றால் நாயிகா பாவம். இந்த என்னுடைய பெண்ணானவள் செய்யாள் படி காட்டுகிறாள் என்றால் இவளும் திருமாலிடம் நாயிகா பாவம் கொண்டு விட்டாள் என்று என்பது மட்டும் அர்த்தம் சொன்னால் போதும். அந்த நாயிகா பாவம் காரணமாக என்னென்ன ஏற்படுகின்றன அவளுக்கு என்பதை எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை என்றும் கொள்ளலாம். பற்பில் அமர்ந்த செய்யாள் படி என்பதற்கு இன்னொரு கருத்தும் உண்டு. செய்யாள் மகாலட்சுமியானவள் பற்பில், அதாவது பத்மத்தில் தாமரையில் அமர்ந்த பொழுது அவளுக்கு என்ன படி ஏற்பட்டதோ அந்த படி. தாமரையிலே அமர்ந்த செய்யாளுக்கு எந்த மாதிரி சுவாவம் ஏற்பட்டது என்றார். இதை ஒரு கவி வர்ணிக்கிறார். பாதாரும் துதமேவ பங்கஜரஜ. செய்யாள் என்பவள் மிகவும் சுகுமாரமானவள், மிகவும் கோமளமானவள், அதாவது மிகவும் மிருதுவானவள். அவள் பற்பிலே அமரும் பொழுது, பத்மத்திலே உட்காரும் பொழுது அவளுக்கு கொஞ்சம் வலி ஏற்படுகிறதாம். பத்மம் என்பது மிக மிருதுவான புஷ்பம்தான். ஆனால் அதையும் விட இவளுடைய திருவேணி இன்னும் சுகுமாரமாக கோமளமாக இருக்கிற காரணத்தினாலே அந்த பத்மத்திலே நடுவிலே இருக்கிற துகள்கள் இருக்கின்றனவே, தாமரை துகள்கள் மகரந்த தூள்கள், அவள் இவளுடைய திருவடியை குத்துகின்றன. அதனாலே இவளுக்கு வலி வருகிறது. பாதாரும் துதமேவ பங்கஜரஜ என்று ஸ்ரீகுணரத்ன கோசத்திலே வர்ணித்தார் போலே, என்னுடைய பெண் கஷ்டமே தெரியாமல் நான் வளர்த்த பெண், திருமகள் போல வளர்த்தேன் செங்கண் மகள் தான் கொண்டு போனான் என்று சொல்லும்படி, லக்ஷ்மியை போல வல்லவா நான் என்னுடைய பெண்ணை வளர்த்தேன். இவள் எவ்வளவு மிருதுவானவள். அந்த மென்மைக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற துக்கம் தாங்குமா? தாமரையிலே உட்கார்ந்தாலே அந்த தாமரை துகள் குத்துவதே சகிக்க முடியாத லக்ஷ்மியினுடைய படி அல்லவா இவளுடைய படி என்று தாயார் சொல்லுகிறாளாம். பற்பில் அமர்ந்த செய்யாள் படிகாட்டிய பண்புடைய என்பதிலே இந்த அர்த்தமும் உண்டு. நாம் ஆரம்பத்திலே இன்றைக்கு பற்பில் அமர்ந்த செய்யாள் படிகாட்டிய பண்புடை என்பதற்கு ஐந்து அர்த்தங்கள் சொல்லப்போவதாக சொன்னோம்.
ஆனால் அந்த ஐந்தையும் இன்னும் சொல்லி முடிக்கவில்லை. வேறு விதமாக ஏழு எட்டு படிகளை சொன்னோம் என்பது வேறு. திருமகளானவள் திருமால் பண்ணுவதை தானும் பண்ணுவாள். அவள் பற்பில் அமர்ந்தது கூட அந்த படியிலேதான். திருமால் எங்கே அமர்கிறார் என்றால், நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்ட என்கிறார் மகர்ஷி. நாராயணனானவன் தாமரையிலே அமர்ந்திருக்கிறான். அப்படி தாமரையிலே இருப்பவனாகத்தான் நாராயணனை தினந்தோறும் சந்தியாவந்தனத்திலே தியானம் பண்ண வேண்டும் என்று விதிக்கிறது. நாராயணன் தாமரையில் இருப்பவன். திருமகள் பார்த்தாள், அவள் நாராயணன் அனுகரிப்பவள். உபனிஷத்து சொல்லுகிறது, ஒவ்வொரு உபாசகன், ஒவ்வொரு யோகி, ஒவ்வொரு தியானம் பண்ணுபவன் அவனுடைய ஹிருதய கமலமானது, அவனுடைய ஹிருதயமானது ஒரு தாமரைப்பூ. அந்த தாமரைப்பூவிலே அவன் பெருமாளை எழுந்தருள பண்ணி அதில் இருப்பவனாக பெருமாளை தியானிக்கிறான். இதுதான் தஹர வித்யை என்கிற பிரம்ம வித்யா உபாசனம். அவனை கேட்டால் பெருமாள் எங்கே இருக்கிறார் என்றால் தாமரையில் என்றுதான் சொல்வான். இப்படி பெருமாளை தாமரையில் இருப்பதாக தியானிக்க வேண்டும் என்று உபனிஷத்துகளும் புராணங்களும் சந்தியாவந்தன மந்திரங்களும் விதித்தபடியினாலே லக்ஷ்மி பார்த்தாள், பெருமாளை நாம் எல்லா விதத்தாலும் அனுகரிக்க வேண்டும். அவர் எந்த யோனியிலே பிறக்கிறாரோ அந்த யோனியிலே நாம் பிறக்க வேண்டும். பெருமாள் இருக்கிறபடியாக இவள் தாமரையிலே வசிப்பதாலே பற்பில் அமர்ந்த செய்யாள் படி காட்டிய அந்த ரீதியை காட்டுகிறாள். தாமரையிலே அமர்ந்து கொண்டோம் சீரார் தோப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்